ஐயா, புதுசா வாங்கின பசு மாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேன். அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடி கட்டியுமே. ஆடுற மாட்டா ஆடித்தேன் கறக்கணும், பாடுற மாட்டா பாடித்தேன் கறக்கணும். நான் ஆடி கூட பாத்துட்டேன் ஐயா, பால் கறக்க மாட்டீங்க. அப்ப பாடிதான் கறக்கணும். அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கானே பாட்டுக்கார, அவனுக்கு விட்டா பாடி கறந்துட்டு போறான். சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்பா திறமைய. பாட்டுக்காரன் அவன் நிக்கிறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்றது? யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீதான் போய் கறக்க வேண்டி இருக்கு. இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு. பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன், புது பணக்கார இல்ல, பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும். போ, வெங்காயம் உரிக்கலையா? ஆமா, உரிச்சது போதும், நீ போட. இன்று எத்தனை நாள் இருக்கும்? என்ன, ஒரு 10 நாள் இருக்கும். இருக்காதுங்களே, 8 நாள் தான் இருக்கேன். கண்ணுக்குட்டிய பாக்கும்போது தெரியுத. அம்மா, அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய் தவிடு, இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்க? செண்பகண்ணா. செண்பகமா? அடி சக்கண்டனா, என் பொண்ணு மாதிரி மூக்கு முடியுமா இருக்கிறதுனால பேர் வச்சான் செண்பகம். ஓஹோ, செண்பகமா? செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே. என்னடி இது, பாட்டு பாடிய பால் கறந்துட்டா? அட, அத விடுங்க, எம்புட்டு பால் பாட்டு. டேய் பாட்டுக்கார, இங்கோ இந்த கை செலவு வச்சுக்கோ. சண்டு வைக்கிற போட்டாங்க, கழிஞ்சிரும். வேணாங்க, சட்டை போடாம இருந்தா ஈ எல்லாம் கடிக்கும். இனிமே சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும். அதெல்லாம் எனக்கு வேணாங்க. அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன், பொங்க கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல. இத வந்துட்டேம்மா. ஏண்டா தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன். வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா, கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காத? ஆமா பித்தானக்கானா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்துருந்தேன், அது திருடிட்டு வந்தீங்க, திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டனை சொல்லு, கட்டி தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. ஆ, பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி, ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. நீ என்ன பண்றீங்க அங்க? வெட்ட பாக்கம் சரி பண்ணு போ. ஆமா, அந்த வெட்டி போய் விநாயகங்க வேலை தேடி போயிருக்கேன். ஆமா ஆமா, இங்க 1000 வேலை இருக்கு, அவர் வேலை தேடி போயிட்டாரு. பாபா, அப்பா என்னப்பா இதெல்லாம்? அதுல உன் ஆத்தா ஒன்னு சொல்லியா, இங்க ஒரே புகையா இருக்கு, உள்ள வாமா.
வேற ஒண்ணு இல்லம்மா, வறுச்சூர்ல இருந்து உன்னை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, அதுக்காக தான் இருந்தா. உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா, அது என் கடமை இல்லையா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? வறுச்சூர் மந்தக்கால மக ஒத்த பய, காலம் புறா கால் மேல கால் போட்டு சாப்பிடற அளவுக்கு வசதி மாப்பிள்ளை, ரொம்ப சாது. மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா, நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம். என்னம்மா சொல்ல நீ? ஐயே அப்பனு மகளும் குசு குசு பேசுறீங்க, அப்படி என்னத்தான் பேசுறீங்களோ தெரியல. உனக்கு என்ன வேலைங்க? நான் செய்யணும், அவர் யார் செய்யறது? ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு, தள்ளுங்க. அப்படி வந்துட்டாரு கேக்குறதுக்கு. ஏமா ஏமா, ஏன் ஏன் உண்மை இருக்கிற போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. பாரு, இதையாவது வாயை திறந்து சொன்னாத்தனமா இந்த அப்பனுக்கு புரியும். சொல்லுமா. நான் அந்த பாட்டுக்காரன் தான் இப்ப கட்டிக்குவேன். பாட்டுக்காரனியா? மருதமுத்து மகனியா? பாடு மேய்க்கிறானே அந்த பையலியா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்க? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? நாலு மாடு மேய்க்கிற பையலுக்கு தான் வருவாங்க. நான் பாத்துருக்கிற இடம் இருக்கேன். தலையை நல்லா தோட்டிருக்க கூடாது. அவன் கூட பழகி இருக்கிறியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா? சரி, ஏதாவது பேசியிருக்கிறியா? என்னம்மா, பழகவும் இல்லை பேசவும் இல்லை, அப்புறம் என்னம்மா? இல்லப்பா, அவர் பாட்டுன்னு எனக்கு குசுறு. அங்கதாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா, உன் கல்யாணம் பாயசம் வரைக்கும் வந்துருச்சு. பாரு, உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத, ஓட்ட வாயி விவரம் தெரியாம ஊரு பூரா உடனே வச்சிருவா. என்ன போய் கண்ணில் சாத்தி பட்டு படவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வாங்க, குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த ஊருக்கே தெரியுமே, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தரே போயிட்டாளே. மருதமுத்து, அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நான். அந்த பொண்ணு சடங்கானதுலேருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல, அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டு. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்து, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவள நாலு பேரு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே பதறாத, நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமைய பொறுமைய. ஆமா மருதமுத்தே, நடந்தது நடந்து போச்சு, போனவ போய் சேர்ந்துட்டா. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ. Mom.